வெல்கம் டு த லேனர்ஸ் ஸ்ட்ரீம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சிபிஎஸ்னால் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஓய்வூதிய திட்டம். இந்த சிபிஎஸோட முழு ஃபார்ம் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், அதாவது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். சரிங்களா? சரி, இந்த திட்டத்தில் எப்படி இது பண்ணுது, செயல்படுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊதியத்தில் 10%, அதாவது டிடக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஸ் சேலரியில் 10%, அதாவது உங்களுடைய பேசிக் பே ப்ளஸ் டிஏ அலவன்ஸ், இந்த டிஏ அலவன்ஸையும் ஆட் பண்ணி வரக்கூடிய தொகையில் 10% மட்டும் கேல்குலேட் பண்ணி உங்கள் சேலரியிலேருந்து என்ன பண்ணுவாங்க, டிடக்ஷன் பண்ணுவாங்க, கழித்து அந்த சிபிஎஸ் அக்கௌண்ட்டில் செலுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு டிஏ ப்ளஸ் வந்து பேசிக்கெல்லாம் சேர்த்து ஒரு 20,000 வருதுன்னு வைங்களேன், 20,000 பத்து சதவீதம் எவ்வளோ, 2,000 ஆச்சா? அப்போ அந்த 2,000 வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய சேலரியிலேருந்து எடுத்து டிடக்ஷன் பண்ணி உங்கள் சேலரி அக்கௌண்ட் சேலரியிலேருந்து எடுத்து உங்களுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சிபிஎஸ் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் அந்த 2,000 செலுத்திடுவாங்க. நீங்கள் 2,000 நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனமோ அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் அரசாங்கமும் உங்களுக்காக நீங்கள் செலுத்தக்கூடிய அதே தொகையை அவங்களும் செலுத்துவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் சேலரியில் 10% 2,000 ரூபான்னா நீங்கள் கட்டக்கூடிய 2,000 ரூபாயை கவர்மெண்ட்டும், இதே நீங்கள் தனியார் துறையில் வேலை பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனமும் என்ன பண்ணும், அந்த தொகையை வந்து உங்களுடைய சிபிஎஸ் அக்கௌண்ட் நம்பரில் செலுத்துவாங்க. நீங்கள் மாதம் மாதம் சம்பளத்தில் டிடக்ஷன் ஆக ஆக என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அதே தொகையை கட்டிக்கிட்டே வருவாங்க. உங்களுடைய பணி ஓய்வு வயது வரும் பொழுது, இப்போ 58 அல்லது 59 வயசில் நீங்கள் பணி ஓய்வு பெறுறீங்கன்னா, நீங்கள் ஓய்வு பெறும் பொழுது அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக அது எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு தெரில, அது வந்து கேல்குலேஷன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட தொகை உங்கள்கிட்ட தந்துட்டு மீதி தொகைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் மாதம் பென்ஷன் தொகை மாதிரி குறிப்பிட்ட தொகையை வந்து உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? இதுதான் அந்த கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றது. சரி, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து தரோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.